Hi friends, nighty cutting video on the last video on the path of picking other than the baby on the stitch punter the bring rather pakalam. The extra arca cloth lavande in the side on the render side of an open trucker or side on the tail potaclam. Calling chalk the tail potaganga double stitch potaganga other open puny to Nagatalavichi press puny vitrina. Cloth உள்பக்கமா திருப்பிட்டு canvas வந்து இது மேல வெச்சுக்கங்க இந்த edge ல வந்து நம்ம தையல் போட்டுறலாம் neck உடைய edge ல வந்து தையல் போட்டுறலாம் அடுத்து 1/2 இன்ச் வந்து cloth விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க cloth கட் பண்ணிரலாம் இந்த வளைவு கிட்ட சிசர் கட் வந்து போட்டுக்கங்க இந்த கிளாத் உள் பக்கமா இந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த கார்னர் வந்ததுமே வந்து கரெக்ட்டா இந்த மாதிரி மடிச்சுக்கங்க இந்த கார்னர்லயும் வந்து கரெக்ட்டா மடிச்சி விட்டுருங்க நமக்கு ஷேப் வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மடிச்சிடுங்க ஷோல்டர்ல எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து கட் பண்ணிருங்க வெளி பக்கம் பாக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் அடுத்து பேக் நெக் ரெடி பண்ணிரலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேக் கிளாத்ல ஒரு 9 இன்ச் அளவு எடுத்து கட் பண்ணி வெச்சுக்கங்க இது ரெண்டுமே வந்து ஓபன் சைடா இருக்கறனால நடு சென்டர்ல வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் கிளாத் திருப்பிக்கங்க இந்த நடு சென்டர் தையல் போட்டோம் பாருங்க அதுல இருந்து நெக் ரவுண்ட் வந்து எடுத்துக்கங்க ரெண்டரை ஹைட் வந்து 3 இன்ச் எடுத்தேன் அத மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து வளைவு மாதிரி வந்து போட்டுக்கங்க பேக் நெக்க்கான ரவுண்ட் வந்து போட்டுட்டு அத கட் பண்ணிருங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தியுமே நம்ம வந்து ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் இதை ஓபன் பண்ணிட்டு இந்த சைடுல மட்டும் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சு தையல் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து பேக் நெக்க்க்கு நம்ம ரெடி பண்ணி நைட்டியே கிளாத்தை ஓபன் பண்ணிக்கிங்க வெளி பக்கம் மேல இருக்க மாதிரி வெஸ்ட் இது வந்து பேக் சைடு நெக் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நடு சென்டர்ல மார்க் பண்ணிட்டு நெக் ரவுண்ட் 2.5 இன்ச் கிட்டயே நீங்க வந்து சிசர் கட் வந்து கொடுத்துக்கங்க அந்த நேர் வெச்சிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் கட் பண்ணிரலாம் சிசர் கட் வந்து போட்டுக்கங்க இப்போ இந்த கிளாத்தை திருப்பிட்டு இந்த எட்ஜில் வந்து தையல் போட்டோம்னா நமக்கு கிளாத் வந்து மடங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கிளாத்தை உள் பக்கமாக எடுத்து விட்டுறலாம் பாருங்க தையல் போடவும் நமக்கு அதுவே வந்து ஈஸியாக மடங்கி வரும் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த சைடு ஓப்பனாக இருக்கு பாருங்க இந்த எட்ஜ்லேயும் வந்து தையல் போட்டுக்கலாம்
அடுத்தது பாக்கெட் வந்து வச்சுக்கலாம் பேக் சைடில். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு எடுத்துட்டு இந்த பாக்கெட் கிளாத்தை இங்கே சிசர் கட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த நேர் வச்சு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. அடுத்தது பாக்கெட்டை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நைட்டியில் ஃப்ரண்ட் சைட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. உள் பக்கமாக நம்ம கேன்வாஸ் வந்து டிசைன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இங்கே நடு சிசர் கட் இருக்கு பாருங்கள், அந்த நேர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கால் இன்ச் அளவுக்கு வந்து நெக்கில் தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். அடுத்தது சிசர் கட் வந்து போட்டுக்கோங்க. கிளாத்தை வந்து வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம். வெளிப்பக்கம் கரெக்டாக வந்து எடுத்து விட்டதும் நடு சென்டர் நேர் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கிங்க. அடுத்தது நெக்கில் அரை இன்ச் அளவுக்கு விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக்கில் தையல் போட்டதும் இந்த சைடு வந்து ஓப்பனாக இருக்க பாருங்கள், இந்த சைடு வந்து நைட்டி லேஸ் வந்து வச்சுக்கலாம். நைட்டி லேஸை உள் பக்கமாக வச்சுட்டு கரெக்டாக வந்து வச்சுட்டு எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டு வரலாம். அந்தந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி வந்து லேசை வந்து வளைச்சு விடுங்க. இந்த கார்னர்லாம் வந்ததும் நல்லா நிறுத்தி அதுக்கப்புறமா வந்து தையல் போடுங்க. நைட்டிக்கு லேஸ் வந்து கொடுத்ததும் நைட்டியை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க. கரெக்டாக மடிச்சிட்டு ஜிப்போடைய ஹைட் வந்து எடுத்துக்கோங்க. ஜிப்போடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு எடுத்து அதுக்காக ஒரு இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்தது கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் இருக்குது பாருங்கள், இதை வந்து இப்படி க்ராஸாக மடிச்சுட்டு இந்த சைடுமே வந்து இந்த பீஸை வந்து அப்படியே மடிச்சுட்டு ஜிப்பையும் இந்த கிளாத்தையும் வந்து மடித்து ஒன்றா வச்சுட்டு மேலே நெக்கில் இருந்து கீழே கால் இன்ச் வந்து இறக்கம் கொடுத்து ஜிப் வந்து வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் வந்து தையல் போட்டுக்கலாம். கீழே இந்த எஜ்ஜில் வந்ததும் ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. கிளாத் எல்லாம் நேராக எடுத்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து தையல் போடுங்க. நீடியில் உள்ள நிறுத்திட்டு கிளாத்தை வந்து திருப்பிக்கிங்க. இந்த கார்னர்லேயும் வந்து மடித்து விட்டுருங்க. மடிச்சுட்டு தையல் போடுங்க. மறுபடியும் நெடியில் உள்ள நிறுத்திட்டு கிளாத்தை நேராக எடுத்து விட்டு இந்த ஓரத்தில் மடிச்சுட்டு ஜிப்போட அளவுக்கு வச்சு தையல் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஜிப்பை வந்து கீழே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இந்த எஜ்ஜில் வரும்போதே
ஜிப்பை வந்து மடிச்சுக்குங்க. மேலே எக்ஸ்ட்ரா கிளாத்தாக மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நைட்டிக்கு வந்து ஜிப் வந்து வச்சாச்சு. கீழே இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜிப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். ஜிப்பு மறைக்கிறதுக்காக வந்து ஒரு கிளாத் கொடுத்துக்கலாம். 3 இன்ச் அகலத்தில் ஒரு கிளாத் வந்து கட் பண்ணிக்கிங்க. 1/2 இன்ச் உள்ளே மடிச்சுட்டு அந்த கிளாத் ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்றா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் வந்து வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். ஜிப்பு வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஓப்பன் கொடுத்துருக்கோமோ அதோடு நிறுத்தி ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீடில் வேல் எடுத்துருங்க. த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த கிளாத்தை இந்த சைடு திருப்பிட்டு இந்த மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு தையல் போட்டு வந்தோமோ அதோடு வந்து நிறுத்திக்கிங்க. நிறுத்திட்டு 1/2 இன்ச் கிளாத் விட்டு எக்ஸ்ட்ரா கட் கிளாத்தை கட் பண்ணிடுங்க. இதில் வந்து இந்த சைடு ஒரு க்ராஸும் இந்த சைடு ஒரு க்ராஸும் வந்து மடிச்சிங்கன்னா நமக்கு ரெடிமேட் நைட்டிலாம் எந்த மாதிரி வருமோ அது மாதிரி இந்த மடிப்பை வந்து கொடுக்கலாம். பாருங்கள், இந்த சைடு ஒரு க்ராஸும் இந்த சைடில் வந்து ஒரு க்ராஸும் வந்து கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, கிளாத்தை வந்து அப்படியே ரெண்டு சைடும் மடித்து விட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக இந்த ஷேப் வந்துடும். இதில் வந்து நேராக அப்படியே தையல் போட்டுக்கலாம். இதில் இருந்து மேலே 1 இன்ச் வந்து தையல் கொடுத்துவாங்க. அடுத்தது பாக்கெட் வந்து கொடுத்துக்கலாம். ரைட் சைடில் வந்து பாக்கெட் கொடுத்துக்குங்க. ஏற்கனவே நம்ம சிசர் கட் போட்டிருக்கோம், அதில் இருந்து 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து தையல் போட்டுக்கலாம். அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நைட்டியுடைய நல்ல பக்கம் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட் இந்த எட்ஜிலிருந்து வந்து தையல் போட்டுக்குங்க. அடுத்த சைடும் ஸ்லீவ் வந்து வச்சுக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து வந்து நேராக தையல் போட்டுக்கலாம். பேக்கெட் ரெண்டும் நேராக எடுத்து வச்சுட்டு
அடுத்த சைடும் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு மடிப்போம், மறுபடியும் அரை இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கலாம் கீழே மடிப்பு பகுதியில். ஸ்மால் சைஸ் நைட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க சுடிதார் ஃபிட்டிங்கில் தான் வந்து இருக்கும். நீங்கள் நைட்டி லேஸ் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த வளைவுகள் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக கொடுத்தீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.